வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ஓமப்பிடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா சளிச்சிட்டு ஒரு காஞ்ச துணியில் சுற்றி இட்லி குண்டால் ஒரு ஹாஃப் அன் அவர் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். ஆவியில் வேக வைக்கும்போது கொஞ்சம் கட்டியாகிடும். நல்லா உடச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. அரை ஸ்பூன் ஓமம், கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ராகி ஓமப்பொடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் சேர்க்கறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா வெறும் தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஓமப்பொடி அச்சில் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. கோதுமை ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.